புதிதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பூரில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதிய சட்டங்கள் கருப்பு சட்டங்கள் என்றும், உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் நாடு தழுவிய நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உள்ளிட்ட 8 நீதிமன்றங்கள் உள்ளது. இந்நிலையில் புதிய குற்றவியல் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் அனைவரும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுமான தொழிலாளி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பாத்துறை கிழக்கு தெருவைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் 25 ஆண்டுகளாக குடியிருக்கும் வீட்டை அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொருவர் போலி பட்டா பெற்று அபகரித்ததாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் தம் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற கோரி திருச்சி நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் நீதிமன்ற வளாகத்தில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும், தொடர்ந்து நாளை மறுதினம் நீதிமன்ற அலுவலக வாயில் முன்பாக கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் திருச்சி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி கும்பகோணத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கடந்த ஒரு வார காலமாக கும்பகோண வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்ததுடன் தொடர்ந்து போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்திய நாளை கருப்பு தினமாக அறிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பொதுமக்களையும் சட்ட வல்லுநர்களையும் ஆலோசிக்காமல் நடைமுறைப்படுத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களால் மக்கள் அனைவரும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். 3 குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி உசிலம்பட்டி நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறும் வரை ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடத்தப்படும் என உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி மதுரை நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பாஜக வழக்கறிஞர் பிரிவினர்களுக்கும் மற்ற வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாஜக வழக்கறிஞர் பிரிவினர் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியதால் இரு பிரிவினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வழக்கறிஞர்கள் மோதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் விடியா திமுக காவல்துறையினர் மெத்தனமாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.